السلام عليكم ورحمة الله وبركاته. நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங் தான் மக்கால புதுசா கட்டி இருக்கிற ட்வின் டவர் ரெட்டை கோபுரம். இது அட்ரஸ் அப்படிங்கற 5 ஸ்டார் ஹோட்டல்ல கட்டி இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல இருக்கிற முக்கியமான சிறப்பு இந்த ரெண்டு பில்டிங்க்கும் நடுவுல இருக்கிற அந்த bridge மாதிரி இருக்கிற இடத்துல பள்ளி கட்டி இருக்காங்க. சோ அந்த பள்ளிவாசல் தான் உலகத்திலேயே உயரமான பள்ளிவாசல்னு சொல்லிருக்காங்க. இந்த பள்ளிவாசலோட இன்னொரு சிறப்பு இந்த சைடு நம்ம பார்த்தா காபத்துல்லா தெரியும். அந்த சைடு பார்த்தா முழு மக்காவும் நமக்கு தெரியும். சோ இந்த பள்ளிவாசல் அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கவங்களுக்காகவே குறிப்பா கட்டி இருக்காங்க. சோ இத யார் வேணாலும் ஃப்ரீயா போய் பார்க்கலாம். நம்மளும் போய் பார்ப்போம். இந்த ஹோட்டலுக்கு மொத்தம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பள்ளியில 60வது கேட் நம்பருக்கு ஆப்போசிட்ல வந்தா இந்த ரோடு வந்துரும். இன்னொரு என்ட்ரன்ஸ் இந்த ஹோட்டலுக்குனே பிரைவேட்டா இருக்கிற வழி. அந்த வழி நம்ம எப்படி போறது? அப்புறம் இந்த ஹோட்டல்ல இருக்கிற ரூம்ஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், லாபி, ஃபிட்னஸ் இது எல்லாமே ஒரு ফুল வீடியோவா நான் இன்னொரு சேனல்ல போட்டுருக்கேன். இப்போ இந்த வழியை நம்ம போய் பள்ளியை பாப்போம். இந்த பேட்டரி கார் எல்லாமே ஹோட்டல் வாசல்லே நிக்கும். நம்ம ஹோட்டல்ல இருந்து இறங்கின உடனே இதுல ஏறினா பள்ளி வாசல் வாசல்லே வந்து விட்டுருவாங்க. இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க அட்ரஸ் மட்டும் இல்லாம மேரியோட், டபுள் ட்ரீ, ஹில்டன் கன்வென்ஷன் இந்த எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலும் இந்த வழியில இருக்கு. அட்ரஸ் ஹோட்டல்ல ரெண்டு டவர் இருக்கு. இந்த ஒரு டவருக்கான என்ட்ரன்ஸ் இங்க இருக்கும். இன்னொரு டவருக்கான என்ட்ரன்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கும். சோ இந்த என்ட்ரன்ஸ்ல அட்ரஸ் ஹோட்டலுக்கும் டபுள் ட்ரீக்கும் இதுதான் என்ட்ரன்ஸ். மக்கால இருக்கிற ஹோட்டல்லையே இவ்வளோ பெரிய லாபி, ரிசப்ஷன் வந்து வேற எந்த ஹோட்டலுமே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே வந்தாச்சு. நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சேல்ஸ் மேனேஜர் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நம்ம கேட்டதுக்கப்புறம் அவங்களே நம்ம கூட ஆள் அனுப்புவாங்க. அவங்களே நம்ம கூட வந்து எங்கே பள்ளிவாசல் இருக்குது அப்படிங்கிற ஹோட்டலை நம்ம ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், இவர் தான் இந்த ஹோட்டலுடைய சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் வஹீத். இவர்கிட்ட தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம். இப்போ நம்ம முதல்ல அந்த பள்ளிக்கு போவோம். 36வது ஃப்ளோரில் தான் அந்த பள்ளி இருக்கு. முப்பத்தாறாவது ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ளோரில் தான் இந்த டவர்லேருந்து அடுத்த டவர் மாறுறதுக்கான ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் தான் இந்த பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. شكرا. மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான். இதுதான் அந்த ஸ்கை முசல்லா, உலகத்திலேயே உயரமான பள்ளிவாசல் நம்ம நம்ம நிற்கிறோம். இது வந்து சின்ன பள்ளிவாசல் தான், ஒரு 500 பேர் வரைக்கும் இதில் தொழுதுக்கலாம். ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல தான் தொழுவாங்க. இந்த தடுப்புக்கு பின்னாடி லேடிஸ் தொழுவாங்க. நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தா காபத்துல்லா தெரியும், பேக் சைடு நம்ம பார்த்தா முழு மக்காவையும் நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த பள்ளியுடைய இன்னொரு சிறப்பு, ஹரமில் தொழு வைக்கும் போதே அதை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கேருந்தே தொழுதுக்கலாம். இங்கே தொழுதாலும் ஹரமில் தொழுத அதே நம்ம நமக்கு கிடைக்கும். இந்த பள்ளியை பார்க்க வர்றவங்க தொழுகை டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திறந்துருக்கும். தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் தொழுகை இல்லாத டைமில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் மூடிடுவாங்க. குர்ஆன் முதல்ல இறக்கப்பட்ட அந்த மலை தெரியும். ஸோ இதுதான் அந்த மலை. நபி அவர்கள் 40 நாட்கள் இந்த மலையில் இருக்கிற ஹீரா கோயிலில் தங்கியிருந்து அங்கே தான் குர்ஆன் முதல்ல இறக்கப்பட்டது. ஸோ இது வந்து மதியானம் 12 மணிக்கு எடுத்த வீடியோ. ஸோ இங்கேருந்து நம்ம சூரியன் மறைகிறதையும் சூப்பராக நம்ம பார்க்கலாம். கீழே போய்ட்டு ஒழு செஞ்சுட்டு வந்து சூரியன் மறைகிறதையும் மக்ரிப் தொழுகை இங்கே தொழுதா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மக்ரிப் பாங்கு சொல்லிட்டாங்க. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الصلاة على الأموات والأطفال يرحمكم الله. مغرب تلوداتشي جنازة تلوكي تلو وبانغ. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الحمد لله. இப்படியே ஹரம்ல தொழுது மாதிரியே இருக்கு. அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தொழுதது. மக்காவுக்கு வர்றவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த பள்ளிவாசலில் வந்து தொழுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹோட்டலில் இருக்க பள்ளியை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இந்த ஹோட்டலில் இருக்கிற ரூம்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ப்ரைஸ் எப்படி இருக்கும், ரெஸ்டாரண்ட், ஃபிட்னஸ், இது எல்லாத்தையுமே ஃபுல் டூராக லைவ் மக்கா அப்படிங்கிற என்னுடைய இன்னொரு சேனலில் இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். மக்கா மதினா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க லைவ் மக்கா என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.